வீழ்ந்து வணங்குவதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ரெண்டாவது முறை வந்து கூப்பிட்டு பொருளை நினைப்பான், மூணாவது பிறக்கும் போது அடிக்க என்ன நடக்க நினைப்பான், மூணு முறை விழுந்து விழுந்து வணங்கினான். எதுக்கிறான், குடும்ப மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, விழுந்து கும்பிட்டான். மூணு முறை விழுந்து கும்பிட்டு எதுக்கிட கும்பிட்டான். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான், அப்படியே தம்மம் அப்படியே உட்காந்துருப்பான். ஏன் உட்காந்துருக்கேன், நான் நிஷ்டை செய்யறேன், அது உட்காந்து உட்காந்து படுத்துக்கூடானே ஏயாடா அடே நிஷ்டைக்கு என்ன புரியும், உனக்கு அப்படியே கண்ணை முடிக்கிட்டோம் அப்படியே உட்காந்துதான். தியானம்னா தியானம் இல்லாத போனாது, அடே நிஷ்டைக்கிறதுக்கு என்ன பொருள். அகத்தீசா மனது மனசு கூடவே அகத்தீசா அகத்தீசா அப்படி உட்காந்துக்கணும், அகத்தீசா அகத்தீசா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் உடனே, அதை விட்டுட்டு கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துருந்தான். என்ன நினச்சிக்கிட்டுறான், ஊர் விட்டு அக்கப்பூர் நினச்சிக்கிட்டு இருக்கணும், மனசு கூட பெரிய சுமை இருக்கும், அதை நினச்சிட்டு அப்படியே உட்காந்துதான். உங்கள் குடியிருக்க வந்தான் ஒருத்தன், அப்படியே தியானம் செஞ்சான். என்ன தியானம் செஞ்சான், நிஷ்டை செய்யறான். ஆமாம் நிஷ்டை நிஷ்டை அப்படி உட்காந்து தூக்காத படுத்து தூக்கிறாரு. அப்படியே சொல்லும் போது ராமடி சாமிகளே மாணிக்க வாசா அகாத்தீசான்னு சொல்லி அப்படியே உங்கள் நாமன்னு சொல்கிறா, அதை விட்டுட்டு இப்படியே கண்ணை முடிக்கிட்டு உட்காந்து நிஷ்டன்டா. யாரை ஏமாத்தி உடனே நீ ஏமாத்திட்டு இருக்க, யாரோ உனக்கு தவறான சொன்னேன், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், நாம சொல்கிறப்பா போகும்போது வரும்போது அகத்தீசா அகத்தியாக சொல்லிட்டு போ அப்படின்னா சில பேர் அப்படியே மௌனமாக இருந்தான். நிஷ்டை இருந்தான், நிஷ்டை இல்லைடா இது பயனற்ற செயல் இது, ஆக என்ன செய்கிறான் ஒவ்வொருவரும் தவறான பாதை பிராணாயம் செய்வான். என்ன பிராணாயணம், நீ மூச்சு கட்டுறான், நீ என்ன மூச்சு கட்டுற, முத்து எடுக்கிற மூணு மணி நேரம் மூச்சு கட்டுறான், ஞானி அடைவான் நான் முத்து எடுக்கிற மூணு மணி நேரம் மூச்சு கட்டுவான், அப்படியே தம் கட்டுவான். சில பேர் மூச்சை போய் அப்படியே நிறுத்தி வைப்பான், எதுக்கு நிறுத்துட்டான், சாவ துடிச்சிட்டேன் நான் சொல்ல கூட்டத்தில், நீ சாவ துடிச்சிட்டேன் பிராணாயம் செய்கிறேன்னா. ஆமாம் பிராணம் சரிய சொத்தில் மாநில மக்கள் எழுதி வச்சுருந்தேன், என்ன காரணம், நீ தான் சாக போகிறது உறுதி தெரிஞ்சிட்டே, சாக போகிறன்னு செஞ்சால் பிராணாயம் செய், வாழ விரும்புகிறவன் பக்தி செலுத்து, வாழ விரும்புகிறன்னு அன்னதானம் செய், வாழ விரும்புகிறன் கொலை செய்யாதே, வாழ விரும்புகிறன் கறி சாப்பிடாதே, வாழ விரும்புகிறன் மது உண்டாதே, வாழ விரும்புகிறன் மனைவி விட்டு அன்பாக நடந்துக்க, வாழ விரும்புகிறன் தாய் திட்ட அன்பாக நடந்துக்க, வாழ விரும்புகிறன் தொழில் தன்னிட்டு வேலை செய்கிற அன்பாக நடந்துக்க, அன்பு தான்டா உனக்கு நண்பன் சொன்னேன். அதை விட்டுட்டு அப்படியே மௌனம் வந்தேன். இதெல்லாம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும், ஆக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், யார் பிராணம் செய்யாதே, எனக்கு தெரியும் பிராணம் செய்யணும், வாசி பழக்கம் அறிய வேண்டும், மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும், வாசி பழக்கம் அறிய வேண்டும் தான். ஆனால் யாருக்கு யோகிகளுக்கு மட்டும் எங்களுக்கு தெரியும், கட்டாத காலை கட்ட வேணும், ஆசையை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேண்டும், காயம் இன்றைக்கு இருக்குமோ வளைப்பினர். இந்த உடம்பு இருக்கிறதுக்குள்ளே இளமை இருக்கிறதுக்குள்ளவே செஞ்சுக்கணும், இளமை இருந்தால் அன்றி முது முகந்துட்டேண்டாகும்னா ஒன்றும் அசைக்க முடியாது, ஈழருமல் வரதான் செய்யும், முதுமை வரதான் செய்யும். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் வரதாடா போகுது, நான் அடங்க தான் போகுது, உயிர் போக தான் போகுது, நரதர வரதான் போகுது, ஈழருமல் வரதான் போகுது, நீ சாவதான் போகிற. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.